குவாரினியின் புதிரானது 1512 உருவான பழமையான சதுரங்க புதிர்களில் ஒன்றாகும். இந்த புதிரில் 2 வெள்ளை, 2 கருப்பு என 4 குதிரைகள் 3x3 சதுரங்க பலகையின் 4 மூலைகளில் உள்ளன. நாம் செய்ய வேண்டியது கருப்பு மற்றும் வெள்ளை குதிரைகளை இடம் மாற்ற வேண்டும். நீங்கள் இதற்கு முன்பு சதுரங்கம் விளையாடியது இல்லையெனில் குதிரை எவ்வாறு நகரும் என பார்ப்போம். தன் இருப்பிடத்திலிருந்து கிடைமட்டமாகவோ அல்லது செங்குத்தாகவோ 2 சதுரங்கள் நகர்ந்து பின்பு இடப்புறமாகவோ அல்லது வலப்புறமாகவோ 1 சதுரம் நகர வேண்டும். இந்த புதிரை எவ்வாறு தீர்ப்பது என நாம் காண்பதற்கு முன்னர் நீங்கள் ஏன் ஒரு முறை இந்த புதிரை தீர்க்க முயற்சிக்க கூடாது? இந்த காணொலியை தற்காலிகமாக நிறுத்த நினைத்தால் 3, 2, 1 நீங்கள் இந்த புதிரை தீர்த்திருந்தால் கண்டிப்பாக ஒரு எளிய அமைப்பை கண்டிருப்பீர்கள். இந்த எளிய அமைப்பு சதுரங்க பலகையின் வடிவம் மற்றும் குதிரைகள் எவ்வாறு நகர முடியும் என்பனவற்றை பொறுத்தது. இப்போது இந்த புதிரை எவ்வாறு தீர்ப்பது என பார்ப்போம். குதிரைகளின் இருப்பிடங்களை ஏ, பி, சி, டி என குறிப்போம். முதலில் ஏயில் இருக்கும் கருப்பு குதிரை இந்த 2 சதுரங்களுக்கு மட்டுமே நகர முடியும். அங்கிருந்து பிக்கோ அல்லது சிக்கோ மட்டுமே அடுத்த நகர்வில் செல்ல முடியும். இதேபோல் மற்ற குதிரைகள் செல்லக்கூடிய சதுரங்களையும் அவை செல்லும் பாதையையும் வரையலாம். இந்த வரைபடமானது கிராஃப் என அழைக்கப்படுகிறது. இதை இவ்வாறு மாற்றி அமைக்க முடியும். தற்பொழுது ஒரு எளிய அமைப்புடைய கிராஃபை நாம் காண முடியும். இது வெறும் ஒற்றை வட்டத்தால் ஆனது. தற்பொழுது புதிரின் தீர்வு எளிமையாக புலப்பட வேண்டும். இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள குதிரைகள் இந்த வட்டத்தின் பாதையில் மட்டுமே செல்ல முடியும். அது கடிகாரத்தின் திசையிலோ அல்லது அதற்கு எதிர் திசையிலோ இருக்கலாம். தற்பொழுது எவ்வாறு குவாரினியின் புதிரை தீர்ப்பது என பார்ப்போம். உங்களுக்கான அடுத்த புதிரிதோ. இந்த புதிரில் 3 வெள்ளை, 3 கருப்பு என 6 குதிரைகள் 4x3 என்ற சதுரங்க பலகையில் உள்ளன. இந்த கருப்பு வெள்ளை குதிரைகளை இடமாற்றம் செய்ய குறைந்தபட்சம் எவ்வளவு நகர்வுகள் தேவை? அதுதான் புதிர். இந்த புதிருக்கான விடையை தெரிந்து கொள்ள வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை காணவும். மேலும் இது போன்ற கணித காணொலிகளை காண எங்களின் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.